ஏன்னா நாயின்னு எழுதுறாங்கண்ணே, இந்த நாயே அப்படிங்கிறாங்க. நாய் நன்றி உள்ளதுண்ணே, இன்னைக்கு நீங்க ஒரு வாய் சோறு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நாய் நினைக்கும். நம்ம கூட அப்படி இருக்கிறது இல்ல. நாய் அவ்வளவு வந்து என்ன சொல்றது, ஒரு உன்னதமான உயிரினம். நீங்க உங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அவங்க கூடவே இருக்கும். நீங்க ஒருவேளை சோறு போட்டீங்கன்னா வாளாட்டிட்டு உங்க பக்கத்துலயே வந்து நிற்கும், உங்களை அதோட உறவா நினைக்கும். நம்ம எங்க வீட்டுல நான் ஒரு நாய் வளர்த்தோம், அது என் குழந்தைங்களை அப்படி பார்த்துக்கும். இப்போ தொட்டியில் தூங்கிட்டு இருப்பா, அதை யாரும் நம்பவே மாட்டாங்க. உள்ள அழறன்னு சத்தம் அழுதான்னா நான் வெளியில் உட்காந்துன்னா என்னை வந்து என்னோட புடவையை பிடிச்சி இழுக்கும். குழந்தை அழுதுன்ற மாதிரி ஏதோ அது சொல்ல வரல, இழுக்கும். அங்கே உள்ள வர சொல்லி கூப்பிடும். இல்லை அப்படின்னா அது பல்லாலே அந்த ஊஞ்சலை இழுத்து விடும், ஆட்டி விடும். அந்த மாதிரி பார்த்துவோம். என்னை நாயின்னு எழுதுறாங்க. நாயின்னு எழுதுறதுல நான் பெருமை தான் கொள்கிறேன். நாய் நன்றி உள்ளது, உண்மை வாய்ந்தது. யாருக்கு எந்த யாருக்கு உண்மையா இருக்கணும் நாய்க்கு நல்லாவே தெரியும். உங்களை வந்து ஒரு பிச்சைக்காரி காளியம்மாவா சித்தரிச்சு போட்டுங்க. நான் அது பார்க்கல, ஆனா சொன்னாங்க. அதான் நான் ஏற்கனவே அதுக்கு நான் பதில் காணொலி கொடுத்துருந்தேன். அதாவது இவங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து இந்த நான் ஒரு கார் வாங்கிட்டேன், காளியம்மாளுக்கு எப்படி கார் வந்தது, இப்போ காளியம்மாள் கடைசி வரைக்கும் நடந்தான் போகணும், இப்போ கார்லலாம் போக கூடாது, தமிழ் தேசியம் பேசினாலே ஒரு சோழனா போய் மாட்டிக்கணும்னே, நல்ல சோறு திங்க கூடாது, கிழிஞ்ச சட்டை போட்டுக்கணும், தெருவில் ஒரு சைக்கிளை தள்ளிக்கிட்டே நடக்கணும், அப்படின்னா தான் தமிழ் தேசியவாதி. நாங்கள் என் நிலத்துல நான் அப்படி வாழணும். ஆனால் எங்கேருந்தோ வந்தவங்க ஃபார்ச்சுனரில் போவாங்க, ஆடி காரில் போவாங்க, லம்போஹினியில் போவாங்க, என் வீட்டு சொத்துல எல்லாம் வாழ்வாங்க. எங்கள் வீட்டு வரி போனதில் அவங்க ஓசியில் என்ன வேணால் பயணம் பண்ணுவாங்க, ஆனால் நாங்கள் எங்களுக்கு தேவையானதை வாங்கிக்க கூடாது. அது ஒரு சேலம் ஒரு மாநாட்டுக்கு போகும்போதுன்னா என்கிட்ட வாகனம் கிடையாது சொந்தமாக. ஒரு அண்ணன் பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு அண்ணன் சொன்னாங்க, நீங்கள் பாண்டிச்சேரி வந்துருங்க தங்கச்சி, நம்ம இந்த வாகனத்தில் போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், அது ஒன்றுமே அவர் அதுக்கான ஒரு கொண்டாட்டமே பண்ண முடியாத ஒரு நாள் அது. அதனால் ஒரு இடத்துல நின்று அவருக்கான ஒரு சின்ன உணவு பரிமாற்றம் பண்ணி ஒரு பிறந்தநாள் விழாவை அவங்க குடும்பத்தோடு கொண்டாடினாங்க. அப்போ நான் பக்கத்தில் இருந்தேன். அப்போ எல்லோரும் சேர்ந்து நின்று எடுத்த புகைப்படம் தான் அது. அதில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் நின்னோம், அதில் கட் பண்ணி அந்த ஃபோட்டோவை போட்டிருக்கிறாங்க. அந்த வாகனம் காளியம்மாளுக்கு எப்படி கார் வந்தது இவங்களுக்கு தெரியுதா தெரியல. நான் 50,000 ரூபா கட்டி டியூவில் வண்டி இறக்கலாம்லண்ணே, எடுக்கலாமே இப்போ 1 ரூபாய் கொடுங்கள், உங்கள் வீட்டில் கார் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிஓ அதுவும் எப்படி எழுதுனாங்க, வரி ஏய்ப்பு பண்ணுறதுக்காக, செலவை குறைப்பதற்காக பாண்டிச்சேரியில் போய் இவர் கார் வாங்கியிருக்கிறார். பிறந்ததே நான் பாண்டிச்சேரியில் தான். நான் அதுக்காக எங்கள் வீட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் என் ஊருக்கும் பாண்டிச்சேரிக்கும் எவ்வளோ தூரம்னு நினைக்கிறீங்க, புதுச்சேரி அரசாங்கத்துக்கு. இந்த வாஞ்சூர் கேட்டு ஒரு கேட்டு இருக்குண்ணே, அந்த கேட்டு அந்த பக்கம் தானே நாகப்பட்டினத்தோட தொடக்கம், இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இடைவெளி கூட இருக்காது, புதுச்சேரி வந்துடும். நான் பிறந்ததே புதுச்சேரிமா, எனக்கு பர்த் சர்டிஃபிகேட்டே புதுச்சேரி அரசுன்னு தான் இருக்கும். இவங்க எப்படி பாண்டிச்சேரியில் போய் வண்டி வாங்கினா, ஏன் வண்டியே நான் வாங்கலையா, யாரோ ஒருத்தர் வண்டி வந்து ஏன் வண்டி கதை நிறைய கட்டி பாண்டிச்சேரி என்னென்ன சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு மசாலா கம்பெனிலாம் போட்டு அந்த கம்பெனியை பற்றி பேசி அங்கே பணம் வாங்கினார் இந்த கம்பெனி. எனக்கு என்னன்னா அண்ணன் சொன்னதை தான் நான் திருப்பி சொல்றேன், எல்லாம் சொல்றீங்கப்பா, கண்ணில் ஒரு தடவை அதை காட்டுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி X7 வண்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னாங்க. நான் பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன், இந்த X7 வண்டி எப்படி இருக்கும் காட்டுங்க, ஃபோட்டோவில் காமிச்சாங்க, அது நல்லா தெரில. அப்புறமா சென்னை வந்தப்போ ஒரு வண்டி எனக்கு கிராஸ் ஆச்சு, அப்போ தான் இந்த வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தானே இருந்தது, கப்பல் மாதிரி இருந்துச்சு, பேசாமல் ஒரு கேஸை போட்டு வாங்கிடலான்னு வழக்கறிஞர்கிட்ட சொல்லி வழக்கும் போட சொன்னேன், அவங்க போடாம விட்டாங்க. இப்போ நீங்கள் பரப்புகிற இந்த அவதூறுகளுக்கெல்லாம் என்ன பேருண்ணே, இதுக்கெல்லாம் என்ன செய்யறது? இப்போ நீங்கள் பேசுறீங்க, நான் திரும்ப எதிர்வினே, என்னை பிச்சைக்காரின்றீங்க, நான் யார்கிட்ட பிச்சை எடுத்தது நீங்கள் பார்த்தீங்க? எங்கள் வீட்டில் இப்போவுண்ணே, இப்போவும் நான் வந்து ஒரு ரொம்ப பெரிய வசதியான குடும்பத்தினால, நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க, உழைச்சா சோறு. எங்களுக்கு கடல் கொடுக்காத காசை கடவுளே கொடுத்துட முடியாது. யாருக்கிட்டையும் போய் பிச்சை எடுக்காத ஒரு மக்கள் இருக்கிறாங்கன்னே கடலோடி மக்கள் நாங்கள். இன்றைக்கி கடலும் கடற்கரையும் இருந்தால் போதும். நீங்கள் யாரையாவது பாருங்கள், எந்த பிச்சைக்காரங்க வேணால் கூப்பிட்டு பாருங்கள், கூப்பிட்டு விசாரித்து பாருங்கள், நீங்கள் கடலோடியான்னு விசாரித்து பாருங்கள். ஏன்னா 4 சோழியை பொறுக்கி கொண்டு போய் சுண்ணாம்பு கால்வாயில் கொடுத்து 50 ரூபா காசு வாங்கி அதில் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. எதுவுமே இல்லைனாலும் சங்காயம் காயம் பாருங்கள், அதுலேருந்து 4 கருவாடை எடுத்து விற்று அவன் வளர்ந்துட்டு போயிடுவான். யாரை கேட்குறீங்க பிச்சைக்காரன்னு? இன்றைக்கி என் வீட்டுக்கு 10 பேர் வந்தாலும் சாப்பாடு போடக்கூடிய அளவுக்கு எங்கள் வீடு நல்லா நாங்கள் இருக்கிறோம். பெரிய செல்வந்தர் மாட மாளிகையெல்லாம் இல்லை, ஆனால் என் வீட்டுக்கு இல்லைன்னு யார் வந்தாலும் எங்களால் கொடுக்க முடிஞ்சிற அளவுக்கு கொடுப்போம். நீங்கள் யாரை வேணாலும் போய் கேளுங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்து பசிக்குதுன்னு சொன்னால் சாப்பாடு போடாமல் அறுப்புற ஆட்கள் நாங்கள் இல்லை.
ஒரு கேட்டை வெளியில பூட்டி வச்சுக்கிட்டு ஒரு அரசியல்வாதின்ற பேர்ல வாக்கு போடுற மக்கள் வந்தாலேதா என்ன என்ன வேணும் உனக்கு அப்படி கேட்கறது இல்லை என் வீடு. நீங்க பெரிய செல்வந்தர் வந்தாலும் ஒரே அதே மரியாதை தான், எதுவுமே இல்லாத வந்தாலும் அதே மரியாதை தான். வீட்டில் யாராவது இந்த அன்றாட உணவு தேவைன்னு வர்றாங்கன்னு அவங்கள கூட வெளியில நிக்க வச்சு சோறு போட மாட்டேறான், வீட்டுக்குள்ள வாங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடும். அவங்க அவசர கதியா கேட்டா மட்டும்தான் கொடுப்போம். அதுவும் இந்த பையில எல்லாம் சாப்பாடு கேட்பாங்க, நான் கொடுக்கவே மாட்டேன், சண்டை போடுவேன், இது எதுக்குமா பையில வாங்கினீங்க, நான் தட்டில் போட்டு வைக்கிறேன் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லுவேன்னா என்ன கேட்குறாங்க பிச்சைக்காரங்க. உண்மையிலே பிச்சைக்காரர் யார் தெரியுமாண்ணே, மக்களோட வரிப்பணத்தை சுரண்டி தின்னு அவங்களோட சொத்துல வந்து தன் தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சு ஆத்து மணலை அள்ளி தின்னு குளத்தை வித்து தின்னு மலையை உடச்சு தின்னு அடுத்தவங்க பணத்தை எப்படியாவது ஆட்டே போட போறப்பான்னு ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து அதுல கொஞ்சம் கொஞ்சமா கமிஷன்ற பேர்ல திங்கிறாங்களே அவங்க தான் பிச்சைக்காரங்க. நான் இல்லை, என்னை சொல்றதுக்கு ஒரு துளி கூட வாய்ப்பு கிடையாது, யார் எனக்கு பிச்சை போடுறது. என்ன சொல்ல போனா நாங்க போட்ட பிச்சையில தான் இத்தனை கோபுரம் மாடி கூட கோபுரம் எல்லாம் கட்டி வச்சுட்டு அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கடைசியில எங்களை ஓசின்றாங்க பிச்சைக்காரங்க என்றாங்க. ஓசி காளியம்மாள் அப்படிதான் உங்களுக்கு போட்டு பண்றாங்க. அதான் சொல்றேன், என்ன இதுல நாங்க ஓசியா இருக்குன்னு சொல்லுங்க. எதுல காளியம்மாள் ஓசி, காளியம்மாள் வாழ்ற வீடா இல்ல வாழ்ற வாழ்க்கையா என்ன ஓசி, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இப்ப திருப்பி நாங்க கேட்டோம்னா என்ன செய்வீங்க, தேர்தல் அறிவிச்சாச்சு இல்லைண்ணே, தேர்தல் அறிவிச்சாச்சு, நீங்க வந்து மக்கள் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், இப்ப நீங்க மக்கள் பிரதிநிதி. தேர்தல்ங்கிறது உங்களோட தனிப்பட்ட அரசியல் கட்சியினுடைய தேர்தல் இல்லையா, எதுக்கு எங்களால் வாங்கப்பட்ட வாகனத்தில் பயணிக்கிறீங்க, இப்போ நீங்கள் ஓசியா நான் ஓசியா, எதுக்கு எங்களோட பேட்டாவை வாங்குறீங்க, எதுக்கு இந்த மாதம் சம்பளம் வாங்குறீங்க, இப்போ நீங்கள் ஓசியா நான் ஓசியா, எங்களோட வரிப்பணத்தில் நீங்கள் அதை வாகனத்தில் போய் உங்கள் கட்சி வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஓசியா இல்லை நாங்கள் ஓசியா, கட்சி தான் இவ்வளோ பணம் வச்சிருக்கல, அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட கார்லாம் வச்சுட்டு நீங்கள் உங்களோட கட்சிக்காரில் போகணும், கட்சிக்கான பேட்டாவை வாங்கினோம், எங்கள்கிட்ட சம்பளம் வாங்காமல் அவங்கள்ட்டலாம் வாங்கிக்கணும், எதுக்கு மக்கள் வரிப்பணத்தை சம்பளமாக வாங்குறீங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் அதை செய்கிறாங்களா இல்லையா. ஒரு இந்திய நாட்டினுடைய இந்திய ஒன்றியத்தின் அந்த கொடியை போட்டுக்கிட்டு நீங்கள் போகிறீங்க, எப்படி போகிறீங்க ஓட்டுக்கு, மக்கள் பிரதிநிதியாக என்னோட பிரதிநிதியாக என் சம்பளத்தை என் காசை சம்பளமாக வாங்கிக்கிட்டு நீங்கள் எப்படி உங்கள் கட்சிக்கு ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு போய் வாக்கு சேகரிக்கிறீங்க. இப்போ நீங்கள் கட்சியினாலா மக்கள் பிரதிநிதியா, கட்சியினாலாக இருந்தால் மக்கள் பிரதிநிதியை வாபஸ் திரும்ப போட்டுட்டு போங்க, ராஜினாமா பண்ணிட்டு போங்க, இங்கே இருக்கிறீங்கன்னா அங்கே போவே கூடாது நீங்கள், நான் என் பிரதிநிதியாக தானே உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். ஆமாம், இப்போ இப்படி இருக்கிறவங்க தானே ஓசி, நான் ஓசி இல்லை.